கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் விக்ட்ரி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நான் மனதார நன்றியையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் பிறருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கையில் சில காரியங்களை சாதாரணமாய் செய்கிறவர்கள் அதற்கேற்ற பலனை அடைகிறார்கள். ஆனால் வெகு சிலரோ மிக ஜாக்கிரதையாய் கருத்தாய் காரியங்களை செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சில மாணவர்கள் படிக்கும் பொழுது கருத்தாய் படிப்பார்கள், ஜாக்கிரதையாய் படிப்பார்கள். ரிசல்ட் வரும் பொழுது அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வார்கள். அதே போல சில தொழில்களை செய்கிறவர்கள் ஜாக்கிரதையாய் செய்யும் பொழுது அவர்களுடைய தொழிலின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் கூட உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை ஜாக்கிரதையாய் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31:28 வசனம். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறது. ஆண்டவர் முதலாவது பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். நல்ல ஆண்டவர் தானே, ஏன் இதை செய்தார் என்று கேட்டால் அதற்கு பின்னாக ஒரு சரித்திர பின்னணி இருக்கிறது. இந்த நல்ல ஆண்டவரை சேவிக்கிற மக்கள் இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் பலமுறை எச்சரித்தார், அழைத்தார், கீழ்ப்படியும்படி சொன்னார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஒரு வார்த்தைக்கு கூட மக்கள் கீழ்ப்படியாததினாலே ஆண்டவர் அவர்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட கடந்த நாட்களில் நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள், எதிர்பாராத சில காரியங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வந்தது இயல்பு தானே. அதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்றால், எங்கோ ஒரு இடத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட திரும்ப திரும்ப பேசி நீங்கள் ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நீங்களாக உங்கள் மனதில் நினைத்தபடி சில காரியங்களை முடிவு செய்ததினால் கூட அந்த நஷ்டங்கள் வந்திருக்கலாம். சரி, இதற்கு என்னதான் முடிவு? இந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் திரும்ப ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்வேன் என்பதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். அப்படியே கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் சில காரியங்கள் இழந்து போனீர்கள், இடிந்து போனது, குடும்ப உறவுகள் உடைந்து போனது, ஏதோ சில தவறுகளினால் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர் சொல்லும், நான் இனிமேல் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்வேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் திரும்ப கட்டவும் நாட்டவும் உங்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பாராம். அந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தை ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கப்போவதே இல்லை என்பதை போல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் திரும்பவும் உங்கள் வாழ்வை கட்டப்போகிறேன், நாட்டப்போகிறேன் என்று சொன்னபடினால் மன மகிழ்ச்சியோடு எழும்புங்கள். பழைய தோல்விகளை மறந்து விடுங்கள், கீழ்ப்படியாமைகளை விட்டுவிடுங்கள், கர்த்தரின் சத்தத்தை கேளுங்கள், சித்தம் செய்வதற்கு ஒப்புக்கொடுங்கள். கட்டுவார், நாட்டுவார், உயர்த்துவார் அந்த தேவனைத்தான் நீங்கள் சேவிக்கிறீர்கள். உங்களுக்காய் ஜெபம் செய்யட்டுமா? பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திருக்கிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் நீர் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தீரோ அதே போல கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லுகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலேயோ அல்லது பிசாசின் திட்டங்களினாலேயோ உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த பகுதிகளிலாம் நஷ்டம் வந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப ஆண்டவர் கட்டப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்வை நாட்டப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறது பிரியமானவர்களே, இடிக்கவும் அழிக்கவும் ஆண்டவர் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தாரோ அதே போல கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை கட்டுவார், கர்த்தர் உங்களை நாட்டுவார், கர்த்தர் உங்களை எழுப்புவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தைரியம் கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். மே காட் பிளஸ் யூ.